ஃப்ரீயா எதுவுமே நாங்க குடுக்கறது இல்ல. மத்த கம்பெனி எல்லாம் அஞ்சு பொருள் ஃப்ரீ, பத்து பொருள் ஃப்ரீம்பாங்க. 10,000 ரூபாய் டிவிய 15,000 ரூபாய் சொல்லி அஞ்சு பொருள் பத்து பொருள் ஃப்ரீம்பாங்க. கண்டிப்பா ஃப்ரீ சொன்னா அந்த பொருளை நீங்க வாங்காதீங்க, பொருள் வந்து மோசமா தான் இருக்கும். மூணு டி மூணு வருஷம் வாரண்டி கொடுக்கறோம் அப்படின்னா நாங்களே ஓனா அசம்பிள் பண்றாங்காட்டி தான் எங்கனால கொடுக்க முடியுது. இன்னைக்கு மார்க்கெட்ல பிராண்டட் டிவி எந்த அளவுக்கு குடுக்கறாங்களோ அதை விட ஒரு மடங்கு அதிகமா நாங்க குடுக்கறோம். யாரை பார்த்தாலும் ஓன் பிராண்ட் ஓன் பிராண்ட் நிறைய பேர் வந்து சொல்றாங்க. அவங்க எந்த மாதிரி பண்றாங்க? இதெல்லாம் பாத்தீங்கன்னா டெல்லில இருந்து வாங்கிக்குவாங்க. நோ வாரண்டி நோ கேரண்டில வாங்கிட்டு வந்து அவங்க அவங்க பேர் போட்டு இதை வந்து விக்கிறாங்க. இது வந்து சோனின்னு உங்களுக்கு வந்துரும், இது வந்து சாம்சங், சாம்சங் இது வந்து சாம்சங்னா சாம்சங் வந்துரும். ஒரு முன்னோடி நிறுவனம், எவ்வளவு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியை வந்து எந்த அளவுக்கு ஒரு ரூபா ஸ்டிக்கர்ல வந்து அழகா வித்துறாங்க. நாங்க ஏற்கனவே இந்த மாதிரி வாங்கி ஏமாந்துருக்கிறாங்க. நினைச்சீங்கன்னா நிறைய கமாண்ட் பண்ணுங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கா ஜி. ஓகே, நம்ம கம்பெனி பேர் சொல்லுங்களேன். நம்ம கம்பெனி பேர் வந்து கிரேஸ் லேசர் ஜெட் டெக்னாலஜி. ஓகே. 100 ft ரோடு காந்திபுரம். 97 இருந்து எங்களுடைய மூணு பிரான்ச் அங்க இருக்கு. ஓகே. ஷோரூம் அதெல்லாம்மே ஃபேக்டரி வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு பேக் சைடு. ஓகே. I+ ஃபேக்டரின் கேட்டா எல்லாருமே சொல்லுவாங்க சார். ஓகே. காந்திபுரம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஏர்போர்ட் பேக் சைடு எங்க ஃபேக்டரி. ஃபேக்டரி இருக்கு. ஷோரூம் வந்து காந்திபுரத்துல இருக்கு. அப்படிங்களா? ஓகே. நம்ம ஃபேக்டரி நம்ம மேனா ப்ராடக்ட் அசெம்பிள் பண்றோம் சொல்லுங்க. எங்களுடைய டிவி அசெம்பிள் நாங்க மெயினா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. டிவி, லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப் இம்போர்ட் பண்ணி 1 இயர் கம்ப்ளீட் வாரண்டியோட நாங்க கஸ்டமருக்கும் கார்ப்பரேட் கம்பெனிக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. ரெண்டல் பேசிக்கல வேணாலும் கார்ப்பரேட் கம்பெனிக்கு நாங்க கொடுக்குறோம். தரீங்க? கார்ப்பரேட் கம்பெனி குடுக்குறோம். குடுக்குறோம். ஓகே. சிங்கிள் பீஸ் என்ன மாதிரி? சிங்கிள் பீஸ் வந்து நாங்க ரெண்டல் குடுக்கிறது இல்ல. ஓகே. டிவி நீங்க சிங்கிள் பீஸ் வேணா இந்தியால எங்க வேணாலும் நாங்க அனுப்பிச்சு விடுறோம் சார். அப்படிங்களா? டேமேஜ் ஆனாலும் வித் இன்சூரன்ஸோட நாங்க கொடுத்துறோம். கன்ஃபார்ம். கன்ஃபார்ம். ஓகே. எங்க கம்பெனில பாத்தீங்கன்னா ஃப்ரீயா எதுவுமே நாங்க குடுக்கறது இல்ல. மத்த கம்பெனி எல்லாம் அஞ்சு பொருள் ஃப்ரீ, பத்து பொருள் ஃப்ரீம்பாங்க. எங்க கம்பெனில அதெல்லாம் குடுக்கறது கிடையாது. ஏன் இதை செய்யலன்னா 10,000 ரூபாய் டிவிய 15,000 ரூபாய் சொல்லி அஞ்சு பொருள் பத்து பொருள் ஃப்ரீம்பாங்க. கண்டிப்பா ஃப்ரீ சொன்னா அந்த பொருளை நீங்க வாங்காதீங்க, பொருள் வந்து மோசமா தான் இருக்கும். கண்டிப்பா நீங்க அவுட்டர் பாடி நல்லா இருக்கும், உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா மோசமா இருக்கும். நாங்க மூணு டி மூணு வருஷம் வாரண்டி கொடுக்கறோம் அப்படின்னா நாங்களே ஓனா அசம்பிள் பண்றாங்காட்டி தான் எங்கனால கொடுக்க முடியுது. மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஃபேக்டரி நிறைய யூடியூப்ல பாத்துருப்பீங்க, அவங்களோட ஃபேக்டரியே இருக்காது. நீங்க வேணாலும் டீலரா கஸ்டமரா ஒரு டிவி எடுக்கும் போது அவங்க ஃபேக்டரியில போய் விசிட் பண்ணலாமான்னு கேளுங்க, கண்டிப்பா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நான் ஒரு டிவி அசம்பிள் பண்ணாலும் என்னுடைய ஃபேக்டரிக்கு நீங்க வந்து பாக்கலாம். நொய்டால இருக்கு, மிகப்பெரிய யூனிட் நம்ம பிரதர் பாட்டிருக்காரு, ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம். 4-5 பெரிய பெரிய கம்பெனிக்கு எங்க பிராண்ட் வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கு, பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு ஏதாச்சும் உங்க பிராண்ட்ல வேணும்னா நீங்க எங்களை கூப்பிடுங்க. மினிமம் 100 டிவி உங்க பிராண்டுக்கு வேணா எங்கனா பண்ணி கொடுக்க முடியும். பண்ணி கொடுக்க முடியும் கண்டிப்பா. சரி, ஓகே ஜி. நம்ம ஸ்டார்டிங் என்ன சைஸ்ல இருந்து manufacturing பண்றோம் சார்? 17 இன்ஜ்ல இருந்து 86 இன்ஜ் வரைக்கும். ஓகே. இப்ப டிவிஸ் நாங்க அசெம்பிள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. 17 இன்ஜோட விலை வந்து 2,999. ஏன் இதை வந்து ஒரு டிவி விலை மட்டும் சொல்றேன்னா எங்கட நிறைய டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க. ஓகே. பிரைஸ் நான் சொன்னேன்னா அவங்களுக்கு அது பாதிப்பாகும். அதனால பிரைஸ் வந்து நான் சொல்றது இல்ல. உங்களுக்கு தேவைப்பட்டா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, எங்களுக்கு போன் பண்ணுங்க, நாங்க எடுக்காட்டி நாங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். ஒரு டிவி வேணாலும் கூப்பிடுங்க, கண்டிப்பா ஃப்ரீ கிடையாது. தரமான பொருள் பக்கா, I+னாவே தரமான பொருள். இன்னைக்கு மார்க்கெட்ல பிராண்டட் டிவி எந்த அளவுக்கு குடுக்கறாங்களோ அதை விட ஒரு மடங்கு அதிகமா நாங்க குடுக்கறோம். பக்கா நம்மளால ஜி, பக்கா நீங்க வாங்க. எல்லாமே வெரி குட் குவாலிட்டியில தான் யூஸ் பண்றோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா டெலிவரிக்கு போகுதுங்க. நிறைய வந்து டெலிவரிக்கு ரெடியா இருக்கு. சரி, ஓகே. இன்னொரு க்வெஸ்சன், இந்த டிவி மக்கள் வாங்கிறாங்க, சிங்கிள் பீஸ் ரீட்டெயில் வாங்கிறாங்க. சோ வாங்கும் போது அவங்க எந்த மாதிரி பேமெண்ட் பண்ணணும் சொல்லுங்க சார்? இது எல்லாமே வந்து த்ரூ பேங்க்.
த்ரூ பேங்க், கூகுள் பே பண்ணிக்கலாம், ஜிபே பண்ணிக்கலாம், த்ரூ பேங்க் தான். நேரா வரவங்க கேஷ் கொடுத்து கூட வாங்கிக்கலாம். வித்து உங்களுக்கு ஜிஎஸ்டி பில்லோட நாங்க கொடுத்துறோம். சரி ஓகேஜி, இது மக்கள் இங்க வர முடியாத சந்தர்ப்பத்துல சோ ஆன்லைன் மூலமா ஆர்டர் பண்றாங்க, நாங்க அனுப்பிச்சு விடுறோம் சார். ஓகே, போகும்போது டிரான்ஸ்போர்ட்ல ஏதாச்சும் டேமேஜ் வந்து என்ன பண்ணலாம்? அதான் நானே சொன்னேன், டேமேஜ் ஆனா இன்சூரன்ஸோட பண்ணித்தரேன் உங்களுக்கு முதலே சொல்லிட்டேன். அது எப்படி நம்புறது? நீங்க வந்து பாருங்க, நீங்க எங்க யூடியூப்ல பாருங்க எவ்வளவு டிவி டேமேஜா இருக்கு, எவ்வளவு கஸ்டமருக்கு நாங்க மாத்தி கொடுத்துருக்கோம். ஓகே சார், டேமேஜ்ங்கிறது கம்பல்சரி டிரான்ஸ்போர்ட்ல ஆகும். ஓகே, ஆனாலும் நாங்க இன்சூரன்ஸ் கொடுத்துருக்கோம், அதுக்குள்ள சலான் உள்ளே வச்சிருவோம். ஓகே, டிவி 24 மணி நேரம் லோக்கல்னா, அதர் ஸ்டேட்னா 3 days இன்சூரன்ஸ் நாங்க போடுறோம். தமிழ்நாடுக்குள்ளானா? ஆமா, ஒரு டிவிக்கு வந்து 280 ரூபாய் சார்ஜ் பண்ணி தான் நாங்க அனுப்புறோம் இன்சூரன்ஸ். ஓகே 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 ஜி. சரி ஓகே ஜி, வரும்போது டேமேஜ் ஆச்சா நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துறோம் கொடுத்துறோம். சர்வீஸ் பிரச்சனை வந்துச்சனா? சர்வீஸ் பிரச்சனை எதுவும் வராது ஜி. அப்படிங்களா? அப்படியே வந்தாலும் அந்த எந்த ஸ்டேட்ல இருக்காங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு நாங்க ஆள் இருக்காங்க பண்ணி கொடுத்துறோம். அங்க பண்ணி கொடுத்துறோம். பண்ணி கொடுத்துறோம். ஓகே ஓகே ஜி, நம்மளுக்கு இது என்ன செக்ஷன் சொல்லுங்க ஜி? இது பாத்தீங்கன்னா டெமோ யூனிட் ஜி. டெமோ யூனிட்டா? 32 இன்ச், 40 இன்ச், 40 இன்ச், இதெல்லாமே டெமோ யூனிட். ஓகே, இதெல்லாமே நீங்க வந்து 4K, Full HD, Full HD, QLED, QLED இதெல்லாமே எங்ககிட்ட இருக்கு. எல்ஜியோட ஒரிஜினல் பேனல் ஜி. பக்கா பக்கா எல்ஜியோட. நீங்க டவுட் இருந்தா ஒரு டிவி இங்கேயே வந்து ஓபன் பண்ணி கூட நீங்க பேனல் செக் பண்ணிக்கலாம். ஐபிஎஸ் பேனல்? ஐபிஎஸ் பேனல். ஐபிஎஸ் பேனல் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்க டச் பண்ணா கூட நமக்கு ஒண்ணா ஆகும். இதெல்லாமே வந்து ஐபிஎஸ் பேனல். இது எல்ஜியோட ஒரிஜினல் பேனல். 4K ல மட்டும் தான் நாங்க எல்ஜி வந்து பேனல்ஸ் வந்து யூஸ் பண்றோம். மத்ததுக்கு எல்லாமே ஐபிஎஸ் பேனல், பிஓஇ பேனல் தான் யூஸ் பண்றோம். இது 43 இன்ச் டிவி ஜி. இது வந்து 24 இன்ச் டிவி. இதெல்லாமே வந்து டெமோக்கு நாங்க வச்சிருக்கோம். வர கஸ்டமர்ஸ் யாராச்சும் வந்தா டெமோ வந்து குடுக்குறதுக்காக நாங்க வச்சிருக்கோம். ஸ்டார்டிங் 17 இன்சஸ், 24, 32, 40, 43, 50, 55, 70 அந்த மாதிரி இருக்கு எங்கிட்ட எல்லாமே. நீங்க பாக்கலாம், எல்லாம் மல்டி பிராண்ட், டோட்டல் மல்டி பிராண்ட் வந்து எங்ககிட்ட இருக்கு. இப்ப நம்ம சர்வீஸ் நம்ம பிராண்ட் மட்டும் இல்லாம எந்த பிராண்ட் இருந்தாலும் நம்ம பண்ணி தரோம் சர்வீஸ். 100% எல்லா பிராண்டுமே நாங்க பண்றோம். நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து மல்டி பிராண்ட் சர்வீஸ். மல்டி பிராண்ட் டிவி, இந்த டிவி நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பிராண்டுமே எங்ககிட்ட இருக்கு. நாங்க சர்வீஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ICU இருக்கு, அப்சர்வேஷன்ல இருக்கு. எல்லா வகையான பிராண்டடுமே வாரண்டி முடிந்து போனதை நாங்க வந்து ரெடி பண்ணி குடுக்கறோம். லைன் வருது, ஹரிசாண்டல் லைன் வருது, வெர்டிகல் லைன் வருது, அப்படின்னா இதெல்லாமே நாங்க வந்து மிகப்பெரிய சக்சஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ப்ராப்பரா பண்ணி கொடுக்கறதுக்கு இன்னைக்கு ஆளுங்க ரொம்ப கம்மி. ஓகே ஜி, இன்னொன்னு, இப்ப நம்ம கிட்ட பாண்டிங் பிரச்சனை குடுக்கறாங்க, எப்படி கண்டிப்பா டீ ஓடமா வச்சு அப்ப மட்டும் ஓட்டுக்காங்க? இல்லைங்க, 6 மாசம் நாங்க வாரண்டி கொடுக்கறோம். புது காஃப் தான் யூஸ் பண்றோம். ஓகே, பழைய டிவியில ரிமூவ் பண்ணி காஃப் யூஸ் பண்ணா வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ரொம்ப சீப் ரேட்டுக்கு கிடைக்கும். எங்ககிட்ட பாத்தீங்கன்னா எல்லாமே குவாலிட்டியான காஃப் தான். மினிமம் 1 வீக்ல வந்து நாங்க வந்து ரெடி பண்ணி டெஸ்ட் பண்ணி கொடுக்கறோம். இன்னைக்கு கொடுத்து இன்னைக்கு நாங்க கொடுக்கறது இல்ல. எங்களுக்கு சாட்டிஸ்பேஷன் ஆனா மட்டும்தான் நாங்க வந்து கொடுக்கறோம். இதெல்லாமே 6 மாசம் வாரண்டி, வாரண்டி நாங்க கொடுக்கறோம். எல்லாமே பாத்தீங்கன்னா நியூ காஃப் தான், நியூ காஃப் தான். இதெல்லாமே பேனல்ஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பேனல்ஸ், இதெல்லாம் நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ரெடி பண்றதுக்காக வந்திருக்கு. ஓகே, நிறைய பிராண்டர்ஸோட பேனல்ஸ் ரெடி பண்றதுக்காக ஒவ்வொரு கம்பெனிங்களுக்கு கொடுப்பாங்க, நாங்க ரெடி பண்ணி கொடுப்போம். ஓகே ஜி, இப்ப எந்த மார்க்கெட்ல நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு, நிறைய மாடல்ஸ் இருக்கு, எந்த பிராண்ட் எடுத்தாலும் நம்ம சர்வீஸ் பண்ண தர முடியுமா சார்? 95% நாங்க பிராண்டிங், எந்த பிராண்டா இருந்தாலும் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம் சார். அந்த அளவுக்கு எங்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு. 50,000 ஸ்கொயர் ஃபீட்ல இந்தியாவிலேயே மிகப்பெரிய சர்வீஸ் மல்டி பிராண்ட் சர்வீஸ் யூனிட் அப்படின்னா எங்களுக்கு மட்டும்தான். ஐ பிளஸ் மட்டும்தான். இது நீங்க யாரு நேரடியா வர்றதுனால நீங்க பாக்கலாம். பாத்தீங்கன்னா நிறைய மல்டி பிராண்ட் சர்வீஸ் வருது. ஓகே ஜி, நிறைய டெல்லி பிராண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி
அலுமினியம் பேக்லைட் தான் போடுவாங்க. அலுமினியம் ஸ்ட்ரிப்பா? ஆமா, அலுமினியம். இதெல்லாம் போட சீக்கிரம் போயிடும். ஓகே, இது வந்து நல்ல குவாலிட்டியா இருந்து போட்டா உங்களுக்கு லைஃப் வரும். ஓகே, எங்களுதெல்லாம் பாத்தீங்கன்னா காப்பர். காப்பர் இதெல்லாமே நல்ல குவாலிட்டியானது இருக்கு, பிராண்டட். காப்பர்ங்கிறது வந்து ஏன் சொல்றேன்னா, நீங்க வந்து சீக்கிரம் வந்து ஹீட் ஆகாது. அலுமினியத்துல போட்டா வந்து விலையும் கம்மியா இருக்கும், உங்களுக்கு வந்து லைஃப் இருக்காது. இப்ப நிறைய டெல்லி பிராண்ட்ஸ் டிவி எல்லாம் வந்துருச்சு, 5000 6000 எல்லாம். இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிவி பாருங்க, இதெல்லாம் வந்து என்ன பிராண்ட் வேணாலும் நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் நிறைய வருது உங்களுக்கு. இதெல்லாம் எப்படி எல்லாம் போலி அப்படிங்கறத உங்களுக்கு காமிக்கிறேன். மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப சீப்பா தராங்க அவங்க. எந்த மாதிரி சீப்பா கேட்டா சீப்பா தான் கொடுப்பாங்க. போனோடனே 10,000 டிவிய நம்ம வந்து 5,000 கேக்குறாங்க. அப்புறம் கடைக்காரன் என்ன பண்ணுவான், சீப்பானதான் கொடுப்பான். வாரண்டி இல்லாத ப்ராடக்ட். ஓகே, இப்போ 10,000 கூட சோனி எல்ஜி அந்த மாதிரி தரங்க அவங்க. இந்த மாதிரி அது எப்படி தராங்க அப்படிங்கறத உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் எங்களுக்கு வந்து ஸ்பேர்ஸ் ஒவ்வொரு டீலரே கஸ்டமர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே ஜி, இப்ப யாரை பார்த்தாலும் தமிழ்நாட்டுல ஓன் பிராண்ட் நிறைய பேர் வந்து சொல்றாங்க. அவங்க எந்த மாதிரி பண்றாங்க சொல்லுங்க ஜி. நீங்க அப்படியே கொஞ்சம் தள்ளீங்கன்னு தெரியும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா டெல்லில இருந்து வாங்கிக்குவாங்க ஜி. டெல்லில இருந்து வாங்கி, எல்லாமே டெல்லில இருந்து வாங்கிக்குவாங்க. சரிங்க, நீங்க இந்த டிவி எல்லாம் பாத்தீங்கன்னா டெல்லி பிராண்டுங்க. விலை கம்மிங்க, விலை கம்மிங்க. நீங்க பாருங்க, இதெல்லாம் விலை கம்மி. நான் பிராண்ட் எப்படி பண்றாங்கன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்க இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிராண்ட் வந்து எப்படி பண்றாங்க காமிக்கிறேன். இதெல்லாமே டெல்லியில புவர் குவாலிட்டிங்க. டெல்லியில இருக்கிறத புவர் குவாலிட்டியான டிவி, மட்டமான, நோ வாரண்டி நோ கேரண்டில வாங்கிட்டு வந்து அவங்கவுங்க பேர் போட்டு இதை வந்து விக்கிறாங்க. நிறைய பேர் அது விக்கிறாங்க. எங்ககிட்ட இதெல்லாமே வந்து சர்வீஸுக்கு வந்தது, சேல்ஸுக்கு நாங்க பண்ணல. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், டேக் நம்பர் போட்டிருக்கோம். இந்த டேக் நம்பர் நீங்க செக் பண்ணீங்கன்னா தெரியும், சர்வீஸுக்கு வருது. மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு வேணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி நாங்க வந்து எல்லா யூடியூப்லயும் இந்த மாதிரி போடுறோம். நாங்க ஏற்கனவே இந்த மாதிரி வாங்கி ஏமாந்து இருக்கிறாங்காட்டிதான் நாங்க வந்து நல்லாதான் கஸ்டமருக்கும் டீலருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி வாங்குறோம். அப்படிங்களா? 3 இயர்ஸ் வாரண்டி நம்ம கொடுக்குறோம். நம்ம வந்து ஒரு அசம்பிளர், இவ்வளவு பெரிய ஃபேக்டரி நாங்க வந்து காமிச்சிருக்கோம். கண்டிப்பா நாங்க வந்து பொய் சொல்ல போறது இல்ல. நேரம் வாங்க, எங்க ஃபேக்டரி விசிட் பண்ணுங்க. நீங்க ஓகேனா மட்டும் எங்ககிட்ட வாங்குங்க. நிறைய பேர் பண்றாங்க, அது வாங்குறது வாங்காது அவங்க இஷ்டம். இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் உங்களுக்கு கொடுக்குறேன். எப்படி வந்து இது வந்து முன்னணி நிறுவனத்தோட கம்பெனியை வந்து சோனி சாம்சங் எல்ஜி அப்படின்னு சொல்லி போட்டு பிராண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த டிவி நீங்க அப்படியே கூடிங்க, இப்படி வச்சுட்டீங்கன்னா, தம்பி தண்ணி கொண்டு வா, இது பாருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஒரு சோனியோட மிக பிரமாண்டமான கம்பெனி. இது பாருங்க, இந்த மாதிரி வந்து டேட்டோ ஸ்டிக்கர். இந்த ஸ்டிக்கர் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து சோனியோட டிவிங்க. இங்க பாருங்க, இதை வந்து நீங்க இப்படி ஒட்டிக்கலாம். ஓகேங்களா? இதை ஒட்டிட்டு இப்படி வச்சுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா சாம்சனுங்க. ஓகே, இது நீங்க பாத்தீங்கன்னா இதுவும் நீங்க அதே மாதிரி தான் ஸ்டிக்கர் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்படி நீங்க நீட்டா ஒட்டிக்குவாங்க. வந்து நீங்க பாத்தீங்கன்னா சோனியோட பிராண்டுங்க. சோனியோட பிராண்டு இது எவ்வளவு இதுல வந்து ஊருதுன்னு பாருங்க. ஊருனீங்கன்னா இந்த சோனியோட ஸ்டிக்கர் வந்து அப்படியே வந்து இந்த பாக்ஸ்ல வந்து ஒட்டிக்கும். இது நான் அவசரத்துல பண்றங்காட்டி இந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் எங்களுடைய, நாங்க ஏற்கனவே வந்து எங்களுக்கு டெல்லியில இருந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து நிறைய ஊர்ல நடக்குது. சாம்சங் ஒரு இதுக்காக காமிக்கிறேன். ஒரு முன்னணி நிறுவனம், எவ்வளவு பெரிய கம்பெனி. அந்த கம்பெனியை வந்து எந்த அளவுக்கு 1 ரூபா ஸ்டிக்கர்ல வந்து அழகா வித்துறாங்க. இது அழகா ஒட்டுவாங்க. அழகா வந்து ஒட்டுவாங்க. இது டிவி ஆன் பண்ணாலும் சோனின்னு வரும். டிவி கீழே ரிமோட்ல வேணாலும் சோனின் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். சரிங்க, இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 1 நிமிஷம் நம்ம வந்து நல்லா ஊற வச்சோம்னா நல்லா ஊறிக்கும். இது வந்து உங்களுக்கு அவசரத்தில் எடுக்கும்போது கிழிஞ்சு கூட வரலாம். தயவு செய்து சொல்றேன், நீங்க வந்து எந்த பிராண்டும் இப்ப நீங்க இந்த காமிச்சல எதா இருந்தாலும் சரி, நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடுக்கிறேன். இது வந்து பழைய ஸ்டிக்கருங்க, அதனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். இது வந்து சோனின்னு உங்களுக்கு வந்துடும். சோனின்னு வந்துருச்சு, சோனின்னு வந்துருச்சு. இது வந்து கிளியாம எடுக்கணும்னா பொறுமை வேணும். அந்த பொறுமை வந்து எங்கிட்ட இல்ல. இது வந்து சாம்சங், சாம்சங். இது வந்து சாம்சங்னா சாம்சங் வந்துடும். இது ஏற்கனவே சோனி டிவி ஆயிருமா? ஆமா, சோனி ஆன் பண்ணாலும் சோனின்னு வரும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். இதோட வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு பிராண்டட்ஸ் இருந்து முன்னணி நிறுவனம் பிராண்டட்ஸ் வந்து அவங்க வந்து பண்றாங்க. இது நாங்க ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணி ஏகப்பட்ட லாஸ் ஆயிருக்கும். இது வந்து உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் பாத்தீங்கன்னா போன வீடியோல ஒருத்தருக்கு நான் செஞ்ச ஸ்டிக்கர்ஸ் இது. சரிங்க, இதுதான். இது வந்து சோனினா சோனின்னு எப்படி வேணாலும் சைஸுக்கு தகுந்த அப்படி ஸ்டிக்கர் போட்டுக்கலாம். இங்க கூட பாருங்க, இங்க கூட பாருங்க, அழகா இந்த இடம் கேப் போட்டுருக்காங்க. இது வந்து டூப்ளிகேட் சோனி. இது வந்து எங்களோட சர்வீஸ்க்கு வந்திருக்கு. கண்டுபிடிக்கும் சார் ஒரிஜினல் அப்படின்னா பார்கோடு நீங்க அடிச்சாலே தெரிஞ்சிடும். சீரியல் நம்பர் அடிச்சாலே ஒரிஜினலா டூப்ளிகேட் 100% கண்டுபிடிக்க முடியும். 100% கண்டுபிடிக்கலாம், 200% கண்டுபிடிக்கலாம். மக்களுக்கு சோனின்னு தெரிஞ்சா போதும், வீட்டுல சோனி டிவி இருக்குங்கிற மாதிரி இருக்கிறவங்க வாங்குறாங்க. ஆனா இந்த மாதிரி பாக்ஸ்ல வந்து எந்த மாதிரி பிராண்ட் வேணாலும் போட்டு வித்துக்கலாம். ஓகே,
இது வந்து நடைமுறை இருக்கு. சில கம்பெனியும் நல்ல நல்ல கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு, அவங்க நல்ல ஸ்டாண்டர்டா பண்றாங்க, பெரிய லெவலுக்கு பண்றாங்க. எங்களுடைய டிவி i+3 இயர்ஸ் கம்ப்ளீட் வாரண்டி கொடுக்குறோம். எங்களுக்கும் கம்பெனி வந்து நொய்டால இருக்கு. நாங்களும் மாசத்துக்கு 5000 டிவி விற்கிறோம். நீங்க இதே பார்த்துட்டு கோபப்படாதீங்க, கோபப்பட்டா நெஞ்சு வலி வந்துடும். ஆமா, நீங்களும் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மாத்திட்டு நல்ல பிராண்டட் டிவியா வீங்க, நல்ல குவாலிட்டி டிவியா வித்துருங்க. ஏதாச்சும் கமாண்ட் என்னை பத்தியோ என் கம்பெனி பத்தியோ தப்பா போடணும்னு நினைச்சீங்கன்னா நிறைய கமாண்ட் பண்ணுங்க. ஐ எம் ஹாப்பி. ஓகேவா? ஸ்டார்ட். ஓகே ஜி, இது பாத்தீங்கன்னா எங்களுடைய ரிசப்ஷன் பாயிண்ட்ங்க. ரிசப்ஷன் பாயிண்ட் அப்படியே பாத்தீங்கன்னா எங்களுடைய சர்வீஸ் சென்டருக்கு உள்ள போறக்கூடிய வழி. ஓகே, சாரி, இது பாருங்க, இது வந்து மலையாளத்துல தமிழ் இங்கிலீஷ் மூணுலயுமே எழுதியிருப்போம். ஆமா, இது அப்படியே பாத்தீங்கன்னா சர்வீஸ்க்கு வந்திருக்க டிவிங்க. இதெல்லாமே சர்வீஸ்க்கு வந்திருக்க டிவி. இவ்வளவு டிவி சர்வீஸ்க்கு வந்திருக்கு. ஓகே, இது வந்து எங்களோட சர்வீஸ் செக் பண்ற பாயிண்ட். இது சர்வீஸ் செக் பண்ற பாயிண்ட். ஓகே, நீங்க அப்படியே வந்தீங்கன்னா எங்களுடைய சேல்ஸ் டீம் அங்க நீங்க பாத்ததுன்னா சர்வீஸ் ரிசப்ஷன். சரிங்க, இதெல்லாம் எங்க பில்லிங், எங்க மார்க்கெட்டிங் செக்ஷன் இதெல்லாம் இருக்கு. பில்லிங் மார்க்கெட்டிங் செக்ஷன் இருக்கு. சரிங்க, இது வந்து பிராண்டிங் செக்ஷன். பிராண்டிங் செக்ஷன். ஆமா, இது ஃபுல்லாவே எங்களோட பிராண்டிங் செக்ஷன். ஓகே, நீங்க வந்து i+ பிராண்டிங் செக்ஷன் இது. ஓகே, இதெல்லாம் பிராண்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, இங்க இருந்து நாங்க ஃபுல்லா வந்து அங்க பிராண்டிங் பண்ணி ஓகே இருக்கிறது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த வழியா உங்களுக்கு வந்து டெஸ்பாச்சர் ஆயிரும். சரிங்க ஜி, உங்களுக்கு எல்லாமே வந்து இந்த வழியா வந்து லோடு ஏத்திட்டு ஒவ்வொரு ஊருக்காரங்க வருவாங்க. ஓகே, ஒரு டீலர் டிஸ்ட்ரிபியூட் அவங்களுக்கு எல்லாம் நாங்க வந்து அனுப்பிச்சு விட்டுருவோம். ஓகே, அவங்க இதை எடுத்துக்குவாங்க. இது எல்லாமே சர்வீஸ் பண்ணி எடுத்துட்டு போறக்கா வச்சிருக்கோம்.